குரு சாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஓம் சஹ்னாபவது சஹ்னௌ புனக்து சஹ வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினமதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணதாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம். ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ராம 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 ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ராம் 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 ராம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மார்கசீர்ஷ மாசம் கிருஷ்ணபக்ஷம் தசமி திதி சனிக்கிழமை வாரம் மார்கழி மாசம் தனுர்மாசத்துடைய ஆறாம் தேதி.
சித்திரை நட்சத்திரம் சோபன யோகம் பவகர்ணம் ஆகிய சுபதினத்தில் நல்லதே நடக்கட்டும், நமக்கு நன்மைகள் கிடைக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இன்றைக்கு நம்முடைய சர்ச்சைக்கு போவோம். நேற்று சாயங்காலம் நிகழ்ச்சி அந்த இங்கே அவுரங்காபாத் நகரில் நாம் தமிழில் வர முடியல. மார்கழி மாதம், மார்கசீர்ஷ இன்னும் அஞ்சு நாளில் முடியிறது. சந்திரக்கணக்கில் அமாவாசையோட மார்கழி மாதம் இப்போ 6 தேதி தான். ஒரு விசேஷமான மாதம். காலை நேரத்தில் ஆக்டிவிட்டி தமிழ்நாடு முழுக்க கோவில்களை மையமாக வச்சு பெரியதொரு ஆக்டிவிட்டி. விடிகாலையில் எழுந்து குளித்து கோவிலுக்கு வந்து பஜனை பாடி பாசுரங்களை பாடி கான்ட்ராஸ்ட் குளிர்காலத்தில் ஒடுங்கி போர்த்தி குளிருக்கு பயந்து படுத்திருக்கிற ஒரு ஆசையை உதறி தள்ளிட்டு வெளியில் வரணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு உந்துதலை கொடுத்து பெரிய ஒரு எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அருமையானது. ஒரு மாதம் மார்கழி மாதம் நாம் இன்றைய விஷயத்துக்கு வருவோம். தபஸ் நம்மக்கிட்ட இருக்கிற 3 கருவிகள், சரீரம் வாக்கு மனஸ். சரீரத்தால் நம்ம செய்கிறோம், செயல்களை செய்கிறோம். வாக்கு நாம் பேசுகிறோம். மனஸ் நாம் எண்ணங்களை சிந்தனை செய்கிறோம். அது எதிர் திசையில் சொல்லணும், சிந்தனை செய்கிறோம், அதனுடைய விளைவாக வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் வாக்கு, சிந்தனைக்கு ஏற்ப செய்யப்படக்கூடிய செயல்கள் சரீரம் செயல். இந்த 3 கருவியால் செய்யக்கூடிய தவம் தபஸ், அதை பற்றிய சர்ச்சை. தேவத்விஜ குரு பிராஜ்ஞ பூஜனம் சௌச்சம் ஆர்ஜமம் பிரம்மச்சரியம் அஹிம்சா, 5 விஷயங்கள் சரீரத்தால் செய்யக்கூடிய தபஸ். தெய்வ பூஜை, த்விஜ பூஜை பிராமண பூஜை, குரு பூஜை, பிராஜ்ஞ சித்த புருஷர்கள் ஞான புருஷர்களுடைய பூஜை, தூய்மை தூய்மைக்கான முயற்சிகள், எளிமைக்கான முயற்சிகள், பிரம்மச்சரியம் புலன் கட்டுப்பாடுகள், அஹிம்சா வன்முறை இல்லாமை. இந்த 5 சரீரத்தால் செய்யக்கூடிய தபஸ். அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் செய்ய சுவாத்தியாய அபியசனம் செய்வ வாங்மயம் தப்ப உச்சத்தி. வாக்குக்கான தபஸ், வாக்கியம் நாம் பேசக்கூடிய வச்சனங்கள், அந்த வச்சனங்களுக்கான பாவனையை உள்ளே ஏற்படுத்தக்கூடிய முயற்சி சுவாத்தியாயம். உள்ளே அந்த வாக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு கோஷம், அந்த பொக்கிஷம், வார்த்தைகள் ஸ்லோகங்கள் கருத்துக்கள், அதற்கான பயிற்சி, அதை உள்ளே பதிய வைக்கக்கூடிய பயிற்சி அபியாசம். இந்த 3 விஷயங்கள் நாக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். நாக்குக்கு பயிற்சி,
அந்த வார்த்தை பேசக்கூடிய வச்சனம் உத்வேகம் அளிக்காத சத்தியமான பிரியத்துடன் கூடிய நலன் விளைவிக்கக்கூடிய ஹிதம் தரக்கூடிய அப்படின்னு அதுக்கு அலங்காரம், அது அதனுடைய லட்சணம். அனுத்வேக கரம் வாக்கியம், சத்தியம் பிரியஹிதம், இது வாக்கு. அதற்கேற்ற உள்ள இருக்கிற பாவனே சுவாத்தியாயம், உயர்ந்த புஸ்தகங்கள் கருத்துக்களை படித்தல் கேட்டல், அதனை சிந்தனை செய்து மனனம் செய்து மனப்பாடம் செய்து பதிய வைத்தல், நாப்பழக்கம் கொடுத்தல், அது அபியாசம். இந்த மூன்றும் சேர்ந்து வாக்குக்கான தபஸ். இன்றைக்கு மனசுடைய தபஸை பார்ப்போம். மனப்பிரசாத சௌமியத்துவம், மௌனம் ஆத்மவினிகிரக பாவசம் சுத்திரித்தியே தத் தப்போ மானசமுச்சதே. மனப்பிரசாத சௌமியத்துவம், மௌனம் ஆத்மவினிகிரக பாவசம் சுத்திரித்தியே தத் தப்போ மானசமுச்சதே. மனப்பிரசாதம், இந்த ஸ்லோகம் மனசு மனசினால் செய்யக்கூடிய தவம், தபஸ். நாம் ஏற்கனவே சொன்னபடி தபஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை உறுதியாக பிடித்து எத்தனை கவர்ச்சிகள் வந்தாலும், எத்தனை விதமான தடங்கல்கள் வந்தாலும், எத்தனை வகையான எதிர்ப்புகள் வந்தாலும், அதே திசையில் தொடர்ந்து முயற்சி செய்வது, முன்னேறுவது தபஸ், தவம். இப்ப மனசால ஆற்றக்கூடிய தபஸ் எப்படி இருக்க முடியும்? மனசு செய்யக்கூடிய செயல் அப்படின்னா சிந்தனை. மனசுடைய தன்மை அப்படின்னு சொன்னா அமைதி, ஓடுதல், சஞ்சலம், ஆனந்தம், சோகம், வருத்தம், எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரி நிறைய மனசுடைய தன்மைகள். இப்போ நான் சரீரத்தை பத்மாசனம் போட்டு அமர்த்துறோம், சரீரத்துடைய நிலை பத்மாசனம், அசையாமல் உட்காருதல், கண்ணிமைகளை கூட கண் விழிகளை கூட அசைக்காமல், இது செயல் பத்மாசனம், சரீரத்துடைய நிலை. கண்ணுக்கு தெரிகிறது, நமக்கு இது புரிகிறது. மனசுடைய நிலை, மனசு அப்படின்னு ஒன்று பார்ப்பதே ரொம்ப பயிற்சிக்கு பிறகு நமக்கு மனசு கண்ணில் படும். அப்போ அதனுடைய தன்மையை பார்த்து அந்த தன்மையை ஆராய்ந்து அதில் சின்ன சின்ன மெருகூற்றுதல், இது பயிற்சிக்கான விஷயம், ரொம்ப நுட்பமான சூக்ஷ்மமான விஷயம். ஸோ மனசுடைய தபஸ் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சூக்ஷ்மமானது, இதை புரிந்து கொள்ளணும். நாம் நம்முடைய ஸ்தரம் உயர உயர இது புரியும். இது நம்ம கையில், நமக்கு மனசில், நமக்கு எட்டும். நான் அப்துல் கலாம் அப்படின்னு நம்ம நாட்டு தேச ஜனாதிபதியாக இருந்தவருக்கு மனோமய கோஷம் என்னுடைய புஸ்தகத்தை அனுப்பி வச்சேன். 2003 அப்போதான் அவர் ஜனாதிபதியாக இருந்தார் இல்லையா. நான் பெரிய பேர் விவரம் தெரியாத, பெரிய பேர் புகழ் இல்லாத, பெயரை படித்த உடனே ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படிலாம் இல்லை, சாதாரண ரோடில் இருக்கிற ஒரு ஆள். அவர் இந்த தேசத்துடைய ஜனாதிபதி, 110 கோடி மக்களுடைய முதல் குடிமகன். டாக்டர் அப்துல் கலாம், ராஷ்டிரபதி பவன்,
நியூ டெல்லி அப்படின்னு ரெண்டு புஸ்தகத்தை இந்த அட்ரஸ் போட்டு அனுப்பி வச்சு. சும்மா கடலில் போட்ட மாதிரி அனுப்பி வச்சுட்டு நான் மறந்துட்டேன். ஜனாதிபதி அவருக்கு இது போய் சேரணும், போய் சேர்ந்த பிறகு அவர் படிக்கணும், படித்து அவர் பதில் போடணும், அதெல்லாம் நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனுப்பியதோடு முடிந்தது. அதை கேட்டா போல எனக்கு ஒரு 6-8 மாதம் எந்த வகையான பதிலும் இல்லை. மறந்து போயிருந்த நேரத்தில் அவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம், ஒரே ஒரு பக்கம் கையால் எழுதப்பட்ட கடிதம், அவர் கையால் அவர் கையெழுத்திட்ட கடிதம். சரி, ஸ்டாண்டர்டாக ஒரு பதில் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து போட்டு அவருடைய துணைவர் அசிஸ்டண்ட்டு அதை போஸ்ட் பண்ணி இவருடைய கையெழுத்தை வாங்கி போஸ்ட் பண்ணியிருப்பார். யார் இப்படி புஸ்தகத்தை அனுப்பினாலும் அவருக்கு இந்த பதில் போகும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கடிதமாக இருந்திருந்தால் அதில் ஸ்டாண்டர்டான வாக்கியங்கள் இருக்கும், எல்லா புஸ்தகத்துக்கும் எழுதக்கூடிய வாக்கியங்கள், சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்லாம். ஆனால் இந்த இந்த கடிதத்தில் அவர் அந்த புஸ்தகத்துடைய சில பக்கங்களை எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட கருத்தை எழுதி தன்னுடைய கருத்தை தன்னுடைய அனுபவத்தை அதோடு இணைத்து ரொம்ப அழகாக, அதாவது அந்த புஸ்தகத்தை அவர் படித்திருக்கார் அப்படிங்கிறது தெரிந்தது. இந்த ஸ்லோகத்தை அவர் குறிப்பிட்டு இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற ரெண்டு கருத்தை எழுத்து எழுதி அவர் எழுதியிருந்தார். இந்த ஸ்லோகம் அதில் இந்த புஸ்தகத்தில் இருந்து மனசை பற்றிய புஸ்தகமாக இருக்கிறதுனால அந்த மனசை பற்றிய புஸ்தகம், ஸோ மனசை பற்றி இந்த ஸ்லோகத்தை அவர் குறிப்பிட்டு எழுதியிருந்தார். மனப்பிரசாதம், பிரசாதம் நமக்கு பழக்கமான வார்த்தை, ஆனால் ஒரு தின்பண்டம் அப்படிங்கிற கணக்கில் பிரசாதம் கோவிலில் நமக்கு கொடுக்கிற ஒரு தின்பண்டம். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு பிரசாதம். அன்னைக்கு சிங்கப்பெருமாள் கோவில் சென்னையில் அவர் சொன்னார் அங்கே தோசை அது பிரசாதமும், திருப்பதி அப்படின்னு சொன்னால் லட்டு, பஞ்சாமிர்தம் பழனியில், அதிர்சம் புளியோதரை, தயிர் சாதம், இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரசாதம். பிரசாதம் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு, சில இடத்துல கோவிலில் விபூதி சாம்பல் பிரசாதம், இலை துளசி இலை வில்வ இலை பிரசாதம், குங்குமம் பிரசாதம், சந்தனம் பிரசாதம், பண்டர்பூரில் குருவாயூரில் சந்தனம் பிரசாதம். அப்போ அது திங்கக்கூடிய விஷயம் இல்லையே, அப்போ பிரசாதம் இது தீனி இல்லை, அது தாண்டியதோ ஒன்று. நம்ம வீடுகளில் பேர் வைக்கிற பெயர்களில் பிரசாத், விஷ்ணு பிரசாத், தேவி பிரசாத், முருகப்பிரசாத் இப்படி பெயர் வைக்கிறோம், சிவப்பிரசாத். அப்போ மனுஷனுக்கு இந்த பெயரை வைத்தா அது தின்பண்டமா எப்படி இருக்க முடியும், பிரசாதம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, பிரசாதம் இது பிரசன்னம் அப்படிங்கிற வார்த்தையுடைய மறுவல், மறு வேறு ஒரு வடிவம், பிரசன்னம் சந்தோஷம், மலர்ந்த ஒரு மனநிலை,
சிவப்பிரசாத் அப்படின்னு சொன்னால் சிவன் அகமகிழ்ந்து மலர்ந்து அவன் அருளிய பிரசாதம் இந்த அவனுடைய மகிழ்ச்சியின் விளைவால் கிடைத்த இந்த மகன், அவனுக்கு பேர் சிவப்பிரசாதம். தேவி பிரசாதம், தேவி புன்னகைத்து ஆனந்தமா சந்தோஷமா அவளுடைய அந்த புன்னகையுடைய விளைவா எனக்கு கிடைத்த புதல்வன் தேவி பிரசாதம். தேவி பிரசாத் முருகப்பிரசாத். அப்போ பிரசன்னமாகுதல், பிரசன்னமாக இருத்தல், ஆனந்தமாக சந்தோஷமாக இருத்தல், இது மனப்பிரசாதம். மனஸ் பிரசன்னமாக இருத்தல், இது ஒரு தபஸ் தவம். இந்த நிலை எப்ப மாறுறது? நாம வெளி விஷயங்களால பாதிக்கப்படும் போது மாறுறது. ஃபேன் ஓடல உடனே வருத்தம் மனசுல, கோபம், துயரம், நமக்கு எதிர்பார்த்தபடி நடக்கல, பஸ்ஸுக்கு வந்து ஓடி வந்து நிற்கிறோம், பஸ்ஸு போயிடுச்சு, சுற்றி இருக்கிறவர்கள் நாம் எதிர்பார்க்கிறபடி நம்மகிட்ட நடந்து கொள்ளலை, துயரம், உடனே அந்த பிரசன்ன நிலை மாறி போயிடுது. ஸ்தித பிரஜனுடைய வர்ணனை சொல்லும் போது ரெண்டாவது அத்தியாயத்தில், பிரஜஹாத்தியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்ட, தனக்குள் தானே சந்துஷ்டனாக இருப்பது மனப்பிரசாதம். தனக்குள் தானே வெளி விஷயங்கள் தேவைப்படாமல், இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு டீ கிடைத்தால் பிரசன்னம், இப்போ எனக்கு இந்த அறையில் நல்ல ஒரு காற்று வீசினால் ஏசி ஓடினால் பிரசன்னம், இந்த பஸ் கூட்டத்தில் கூட்டமில்லாமல் ஒரு பஸ் வந்தால் ஆனந்தம் சந்தோஷம். இப்படி வெளி விஷயங்களை சார்ந்திருந்து வெளி விஷயங்களை எதிர்பார்த்து அது கிடைப்பதால் மனசில் ஏற்படக்கூடிய பிரசன்ன நிலை, அந்த வெளி விஷயங்கள் நமக்கு அனுகூலமாக நமக்கு எதிர்பார்க்கிறபடி நடக்கலை நான் சொன்னால் அந்த மனசை எதிர்மாறான நிலைக்கும் மாற்றிடும், துயரத்தை உருவாக்கும். அதனால வெளி விஷயங்களை சார்ந்திராமல் இருத்தல், பிரஜஹாத்தியதா காமான், அந்த வெளி விருப்பங்களை எல்லாம் கொன்றுவிடல், பிரஜஹாத்தி அப்படிங்கிறார், அதை அழித்து விடல், வெளி விஷயங்களை சார்ந்திராமல், இவர் என்னுடன் இருந்தால்தான் சந்தோஷம், இந்த சூழ்நிலை இருந்தால்தான் நமக்கு பிரசன்னம், இந்த படுக்கை கிடைத்தால்தான் ஆனந்தம், அப்படி எந்த வகையிலையும் வெளி விஷயங்களை சார்ந்திராமல் தனக்குள் தானே சந்துஷ்டனாக இருப்பது பிரசாதம். அந்த கோவிலில் கொடுக்கிற பிரசாதமும் இந்த நோக்கத்தோடு தான், கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்காவிட்டாலும் சந்தோஷம், குறைவாக கிடைத்தாலும் சந்தோஷம், எப்படி கிடைத்தாலும், எவ்வளவு கிடைத்தாலும், என்ன கிடைத்தாலும், கிடைக்காவிட்டாலும் ஆனந்தம் ஆனந்தமே அப்படின்னு இருக்கக்கூடிய மனப்பிரசாதம். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த ஒரே ஒரு வார்த்தை, இதுக்கு முயற்சி செய்தா இந்த விஷயத்தை ஒரு ஒரு நாள்ல ஒரு சில நிமிஷங்களாவது இதை அனுபவித்தால் அது மனசுடைய தபஸ் தவம். நிரந்தரமா இதே நிலையில இருப்பது அந்த மனசு உயர்ந்த ஒரு நிலையை அடைந்து அதுல சமாதி நிலை நிலைத்திருப்பது. சௌமியத்வம் மனப்பிரசாதம், சௌமியத்வம். சௌமியத்வம் அப்படின்னு சொன்னா அழகு, மனசுடைய அந்த மிருதுத்தன்மை, அழகு, அன்பு. சௌமிய புதன்கிழமைக்கு பேரு சௌமியவாசரம். செல்வம்,
புதன் அப்படின்னு சொன்னா புத்தி ஞானம். புதன் கிரகம் வந்து புத்தியை அளிக்கக்கூடிய போத பிரஜ நிலையை விழிப்பு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். புத்தி அதனுடைய சிந்தனை அதில் கொடுக்கிற யோஜனை அது ஒரு அழகு. வாழ்க்கையை சுற்றி இருக்கிற நம்முடைய உலக வாழ்க்கையே அழகுபடுத்தக்கூடிய ஆற்றல் அந்த புத்திக்கு இருக்கு. நாம் கெடுவதும் நம்முடைய சொந்த புத்தியால், நாம் உருவாக்குவதும் நம்முடைய சொந்த புத்தியால். புத்தியில் வரக்கூடிய யோஜனைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்றோம். அழகு. ஸோ மன பிரசாதம் சௌமியத்துவம், அந்த மனசுடைய அழகு. மனசுடைய அழகை குலைக்கக்கூடியது என்ன? கொடூரமான மோசமான எண்ணங்கள், பழிவாங்கும் நிலை, பொறாமை, கோபம், வஞ்சன் தீர்த்து, சதித்திட்டல் போட்டு, இதெல்லாம் அந்த மனசுடைய அழகை கெடுக்கக்கூடியது. இது இல்லாமல் இருப்பது வெறுப்பு, பொறுமை இல்லாமல் இருப்பது ரெஸ்ட்லெஸ்னஸ், இதெல்லாம் மனசுடைய அழகை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு எதிர்மாறா அன்பு, பொறுமை, இரக்கம், இதெல்லாம் வந்து மனசுடைய அழகை வளர்க்கக்கூடியது. இதே பயிற்சி மூலமா ஏற்படுத்தி கொள்ள முடியுமா? தெரியாது. இயற்கையா சிலருக்கு அமையிறது. ஆனால் இந்த திசையில முயற்சி செய்வது தவம், மனசுடைய தபஸ், சௌமியத்துவம். அந்த அழகை மனசுல மெதுவா ஒரு சின்ன துண்டு, 10 அடி பை 10 அடி நிலம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கிறது, சின்ன பூமி துண்டு. அந்த சின்ன பூமி துண்டை அழகா சில பாத்தி போட்டு சின்ன சின்ன செடிகளை வைத்து அதை அழகூட்டுவது. தாறுமாறா கிடக்கும் போது, கல்லு முள்ளும் கிடக்கும் போது அது இயற்கை நிலையில இருக்கு. அதே போல மனசு இயற்கை நிலை, சஞ்சல நிலை, பொறாமை கொள்ளுதல், கோபம் கொள்ளுதல், பழிவாங்கும் எண்ணம் வைத்தல், வக்ர எண்ணங்கள், கோணலான எண்ணங்கள், இது இயற்கை நிலை. இப்படிதான் எல்லாரும் இருக்காங்க. மனசு அப்படித்தான் இருக்கும். கீழான நிலை நோக்கி போதல், மேல் நோக்கி உயர்த்தல், அதை அழகுபடுத்தல், அதை வந்து நல்ல செடிகள் பூச்செடிகளை வைத்து, புல்தரை வைத்து, ஒரு நேர் வரிசைகளில் சில செடிகளை வைத்து அதை ஒரு அழகுபடுத்தல். ஒரு 6 மாதம் உழைத்து அந்த பூமி துண்டு அது கண்ணுக்கு ரம்யமா அழகா, மனசுக்கு இதம் தர மாதிரி. அதே போல இந்த முயற்சி செய்து மனசுல இந்த தாறுமாறாக இருக்கிற விஷயங்களை மாற்றி அதுல அன்பு சுரக்க வைத்து, அதுல கண்ணீர் சுரக்க வைத்து, இரக்க உணர்வை கொண்டு வந்து, பொறுமையை கொண்டு வந்து, ஒரு இடத்துல நிலைத்து இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு வந்து, பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு பின்னால ஓடாமல் திருப்தி நிலையை கொண்டு வந்து, இதெல்லாம் அதை அழகூட்டிய முயற்சி. இது தபஸ், இது தவம், மனப்பிரசாத சௌமியத்துவம். 3வது மௌனம். மௌனம், மௌனவிரதம், மௌனம் அப்படின்னு சொன்னா வாய் பேசாமல் இருத்தல். உதட்டு மேல ஒரு பிளாஸ்டர் போட்டுட்டா மௌனமா இருக்கலாம், பேசாமல் இருத்தல். ஆனா மௌனம் இந்த வெளிப்படையான அர்த்தம் பேசாமல் இருத்தல், சத்தம் போடாமல் இருத்தல். அதை தாண்டி அதனுடைய உள் வடிவம் சூக்ஷ்மமான அர்த்தம் என்ன? நம்ம உள்ளே சலனங்கள் இல்லாமல் இருத்தல். உள்ளே சலனங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன? இதேதான். அழகு வளர்ந்தா மௌனமும் வளரும். மனசுல பிரசாதம், சந்தோஷம், திருப்தி வளர்ந்தால் மௌனம் வளரும். தனக்குள் தானே சந்துஷ்டனாக இருப்பது, திருப்தனாக இருப்பது மௌனத்தை வளர்க்கும். மௌனம் கலைக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள், மற்ற வெளி உலகத்தை பற்றி, வெளி விஷயங்களை பற்றி ஆர்வம், அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார்,
இதெல்லாம் வெளியிலே மனசை வெளியில் இழுத்துன்னு போகக்கூடிய எல்லா விஷயமும் மௌனத்தை கலைக்கக்கூடிய விஷயங்கள். உள்ளுக்குள்ள ஒடுங்குதல், உள்ளுக்குள்ள அடங்குதல், இது மௌனம். காட்டில் போய் உட்கார்ந்துட்டு உலக சம்சாரத்தை முழுக்க எடுத்துன்னு போய் மனசால எல்லோருடையும் பேசி, மனசால எல்லோருடைய சண்டை போட்டு, மனசால எல்லோருடைய உறவு வைத்து, பழைய பழைய நிகழ்ச்சிகளை சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, அதனால மனசு கொந்தளித்து, வெளியில வார்த்தை ஒன்றும் பேசல, அங்கே பேசுவ ஆளு கிடையாது. இந்த ஒரு சிலர் எல்லாம் உள்ள மௌனம் இல்லாததுனால தனியா வீட்டில் இருந்தா கூட முணமுணமா ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, உதட்டு அசைந்து அந்த குரல் வெளியில கேட்கும். நம்ம வீட்டு பக்கத்துல அந்த மாதிரி, நாக்பூர்ல பக்கத்து வீட்டுல தனக்குத்தானே, அந்த பெரிய வீட்டுல தனியா இருப்பான், ஆனா ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பான். அந்த பேசுற வார்த்தை இந்த உள்ள இருக்கிற கொந்தளிப்புடைய வெளிப்பாடு. அப்போ அந்த வார்த்தைகளை அடக்கிடுவது மௌனம் அப்படின்னு சொன்னா, உள்ள கொந்தளிப்பு இருந்துட்டு வெளி வார்த்தைகளை மட்டும் அடக்குது, வாயை கட்டி போடுது. ஆனா மௌனம் இது உள்ளுக்குள்ள அமைதி ஆகுதல், மௌனம் ஆகுதல். நான் முதல்ல மௌன விரதம், வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருக்கணும். நாம நமக்குள்ள மௌனம் வந்தா சுத்தி இருக்கிறவர்கள் மேல கூட தாக்கத்தை ஏற்படுத்துறோம். அதை புரிய வைத்த ஒரு சின்ன சம்பவம், அந்த நியூஸ் பேப்பர் போட ஒரு பையன் வருவான். நான் அவர் வந்த உடனே வந்து நின்று ஏதோ பைசா பணம் கொடுக்கணும், அல்லது நியூஸ் பேப்பரை மாத்தி போடணும், அல்லது இன்னைக்கு வரலன்னு ஏதோ விஷயம் பேச வந்தான். நான் சின்னத்தினால கையால அசைவினால அவருக்கு ஏதோ சொன்னேன், பதில் சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் பேசும்போது அவரும் கையை அசைத்து மௌன பாஷையில வாயில பேசாம கை அசைத்து நமக்கு பதில் சொல்ற. மௌனம் மௌனத்தை விளைவிக்கும். அப்புறம் நான் அடுத்த நாள் அவங்கிட்ட கேட்டேன், நீ பேசலாமே, நான் தான் மௌனம், நீ பேசி பதில் சொல்லலாமேன்னு. சிரித்தான். நம்ம மௌனம் அப்படின்னது எதிராளி பக்கத்தில் இருக்கிறவருடையும் அவரையும் மௌனமாக்கும். சைலன்ஸ் பிகெட்ஸ் சைலன்ஸ், வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ், கரப்ஷன் பிகெட்ஸ் கரப்ஷன். இதிலிருந்து இது பிறக்கும் அப்படின்னா, எது இருக்கோ அதுலேருந்து அதுதான் பிறக்கும். மௌனத்திலிருந்து மௌனம் பிறக்கும். இது மனசுடைய தபஸ், மௌனமாக இருப்பது மனசுடைய தபஸ். மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விநிகிரக, மன அடக்கம், ஸ்வய அடக்கம், மனச அடக்குதல். அடக்குதல் அப்படின்னு சொன்னா கட்டி போட்டு வலுக்கட்டாயமா அடக்குதல் இல்லை, அடங்கி போகுதல். இன்ஃபேக்ட் ஆன்மீகத்துல மனம் இல்லாமல் போகுதல், மனோ நாசம், மனசு அப்படின்னே இல்லாம இருக்கணும். தர்மத்துல நிலைத்து இருந்தா, உறுதியா இருந்தா இந்த மனசு அப்படிங்கிறதே இருக்காது. யுதிஷ்டிரனுடைய நிலையை பாருங்க. யுதிஷ்டிரன் அது வெளியில இருந்து பார்த்தா ஒரு பாறாங்கல்லு, இரக்கமில்லாதது. உணர்வுகள் இல்லாதது அப்படின்னு ஒரு அறிகுறிகளை சொல்லு. அந்த யக்ஷ பிரஷ்னத்துல காட்டில் தன்னுடைய தம்பிகள் செத்து கிடக்கும் போது அந்த யக்ஷனுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு, சரி உன்னுடைய நாலு தம்பிகள்ல ஒருத்தனை நான் உயிர் கொடுக்கிறேன், யார் வேணும்னு கேட்டபோது, அங்கே கூட மனசு சஞ்சலம் அடையாமல், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல், நக்குலனை கூடு. ஏன் அர்ஜுனன் பீமன் வலிமையுள்ளவர், நாளைக்கு உனக்கு யுத்தத்தில் உனக்கு பயனுள்ளவர்கள், அவரை விட்டுட்டு நகுலனை கேட்கிறேன். என்னுடைய தாய் குந்திக்கு நான் ஒருவன் இருக்கிறேன்,
மாதிரிக்கு ரெண்டு பேர்ல ஒருத்தன் உயிரோடு இருக்கட்டும், என்ன ஒரு சமநிலை! உணர்ச்சி வசப்படாமல் மனசு அழுத்த நிலை, மனோநாசம். அது ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த நிலை. மனசு அதை அழிந்து போகணுமா? இங்க மனசு அடங்கம், மன அடக்கம், அதனுடைய இயல்பான தன்மைகள் இருந்து அடங்கி போகுது. காமம், குரோதம், லோபம், மோகம், மனம், மாத்சரியம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல், இந்திரியங்களுடைய சுகங்களுக்கு இடம் கொடுக்காமல் மனம் அடங்கி போகுதல், இது மனசுடைய தபஸ். ஆத்ம விநிகிரக மௌனம், ஆத்ம பாவ சம்சுத்தர், உள்ள நம்முடைய பாவனை சுத்தமாக, தூய்மையாக, நிர்மலமாக, அழுக்கற்று பாவனை. அசுர சொத்து, தெய்வ சொத்து அப்படின்னு 16வது அத்தியாயத்துல சொன்ன போது, தெய்வ சொத்து இதை பட்டியலிட்ட போது, அபயம் சத்வ சம்சுத்திர், சத்வ சம்சுத்திர், உள்ளத்துல அடியாழத்துல சுத்தம், தூய்மை, அதேதான் இங்க பாவனை சம்சுத்தி, இது மனசுடைய தபஸ். தன்னுடைய சுயநலம், தன்னுடைய எதிர்பார்ப்பு, தன் தான் தான் நான் நான் அப்படின்னு அகங்காரம் ஓங்கி நிற்கும் போது அந்த மனசுடைய தூய்மை கெட்டு போறது. அது மெதுவாக விரிந்து 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 எல்லாரையும் அரவணைக்கிற ஒரு மனசாக விரிந்த போது அது தூய்மையாகிறது. நான், என்னுடைய தேவை, எனக்கு, எனக்காக, அதுல அழுக்கு. நாம் உலகம் முழுவதும், மனித சமுதாயம் முழுவதும், தேசம் முழுவதும், நகரம், ஊர் முழுவதும், எல்லோருக்கும் நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளும் இந்த திசையில, சர்வே பவந்து சுகின, எல்லோரும் சுகமாக இருக்கட்டும், சர்வே சந்து நிராமையாக, எல்லோரும் நிராமயனாக, நோயில்லாமல் இருக்கட்டும், எல்லோரும் நல்ல காட்சிகளையே சுற்றி நல்ல விஷயங்கள் பார்க்கட்டும், அதாவது எல்லா இடத்திலையும் நல்ல காட்சிகள் நிறைந்திருக்கட்டும், யாருக்கும் துக்கம் வேண்டாம், யாருக்கும் மனசுல வருத்தம் வேண்டாம். எவ்வளவு அழகான பிரார்த்தனை! எனக்காக மட்டும் பிரார்த்தனை செய்வது, நம்முடைய வேத பிரார்த்தனைகள் எல்லாம் எல்லோருக்கும், உலகத்திற்கு, உலகம் முழுவதும், பிராணி மாத்திரத்திற்கு, மனப்பிரசாத சௌமியத்துவம், மௌனம், ஆத்ம விநிகிரக பாவசம் சுத்திரித்தேதத், இதெல்லாம் தபஸ். தபஸ் செய்தால், தவம் செய்தால் வரம் கிடைக்கும். இந்த மனசு இந்த மாதிரி உயர்ந்த ஒரு தவநிலையில அதை அனுபவிக்க அனுபவிக்க கிடைக்கக்கூடியது நம்முடைய உண்மையான நிஜ நிலையான நிஜஸ்வரூபமான சச்சித் ஆனந்தம், ஆனந்தம். அந்த ஆனந்த நிலையை அனுபவிக்க முடியும். நமக்கு ஆனந்த நிலை, பரமாத்மாவுடைய அந்த ஆனந்த நிலை நம்மகிட்டிருந்து வஞ்சிக்கப்படுவது, நம்மகிட்டிருந்து பிடுங்கப்படுவது இந்த மனசால தான். மனசு கீழ்த்தரமான விஷயங்களில் ஈடுபட ஈடுபட ஈடுபட, மனசில் நெகட்டிவிட்டி 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 நிறைத்து நிறைத்து நிறைத்து, காமக்ரோத லோப மோக மதம் மாத்சரியம், கோபங்கள், பொறாமைகள், பயங்கள், இதெல்லாம் நிறைத்து வைக்க வைக்க வைக்க, இது நம்மை ஆனந்தம் அப்படிங்கிற நிலையிலிருந்து இழுத்து போகும். ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. அதுதான் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம். பரமாத்மாவுடைய ஒரு துளி அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய சொரூபம் சத்து சித்து ஆனந்தம். அந்த ஆனந்தத்திலிருந்து நாம் வஞ்சிக்கப்படுறோம், தவிர்க்கப்படுறோம், விளக்கப்படுறோம். சோ இந்த தபஸ் மனத்தபஸ்னால விளைவை விளையக்கூடிய ஒரு வரம், இந்த தபத்திலிருந்து கிடைக்கிற வரம் என்ன அப்படின்னா ஆனந்த நிலை, பிரம்மானந்த நிலை. சிவோகம் சிவோகம், நான் இந்த சரீரம் இல்லை, நான் இந்த மனசு இல்லை, நான் இந்த புத்தி இல்லை,
நான் இந்த பிராமணன் என்ற ஜாதி இல்லை, நான் இந்த படித்த இவன் இல்லை, நான் இந்த செல்வந்தன் இல்லை, ஏழை இல்லை, நான் இந்த கண்களும் காதுகளும் என்ற இந்திரியங்கள் இல்லை, நான் சிவப்பான தோல் பொருந்திய இந்த உடலை பெற்றவன் இல்லை, நான் சோகமானவன் இல்லை, நான் நோயுள்ளவன் இல்லை, அதெல்லாம் என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய சின்ன சூக்ஷ்ம உடம்புகளுக்கு, இந்த பூத உடம்புக்கு நான் இல்லை. சிவோகம் சிவோகம், நான் சிவமயம், மங்களமானவன், ஆனந்தமானவன் அப்படின்னு ஸ்ரீ சங்கரர் பாடுறார். அந்த அந்த அனுபவத்தை நாம் பெற முடியும், அதுதான் மனத்தபஸுடைய வரம். ஆனால் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், மனசுடைய தபஸ் எப்படி, மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம விநிகிரக பாவசம் சுத்திரித்தே தத் தப்போ மானசமுச்சியத்தே. இது மனசுடைய தபஸ் என்று சொல்கிறார்கள் என்று, மனப்பிரசாதம் சௌமியத்துவம் மௌனம் ஆத்ம நிகிரக பாவசம் சுத்தி, இந்த அஞ்சு விஷயங்களை குறிப்பிட்டார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். நாம் இன்றைய சர்ச்சை நம்ம இதோடு முடிக்கலாம். நாளைக்கு அவனுடைய அனுகிரகத்தோடு இந்த சர்ச்சை தொடரட்டும். அதுவரை எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சர்வே பவந்து சுகின சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்கார் நமஸ்கார்.